இப்போ நம்ம செய்ய போகிற பயிற்சின்றது நம்முடைய முதுகு தசைகளுக்கானது. உடம்பிலேயே ரொம்ப பெரிய தசைகளில் முதுகு ரொம்ப முக்கியமானது. முதுகுக்காக நீங்கள் செய்கிற பயிற்சி வந்து உடம்புக்கு அந்த அகன்ற முதுகை தருவதோடு உடம்பில் வந்து எக்ஸஸ் கேலரிஸை பேர்ன் பண்ணுறதுக்கு, அதாவது உடம்பில் இருக்கிற கொழுப்பை கரைகிறதுக்கு நிறைய கேலரிஸ் பேர்ன் ஆகணும்னு சொன்னால் அதுக்கு இந்த முதுகு பயிற்சி ரொம்ப உதவும். நீங்கள் என்ன பண்ணோம், வீட்டில் இது போல் ஏதோ ஒரு இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்டை எடுத்து இப்படி மாட்டிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்த பாருங்க, ஒரு தூண் மாதிரி இருந்த ஆடப்பாறல அந்த தூணை சுற்றி எடுத்து இப்படி பிடிச்சிக்கலாம். இங்கே நாங்கள் இது பார்க்கில் செய்கிறோம், இந்த மரத்தை பிடிச்சிட்டு செய்கிறோம். இதை பிடிச்சிக்கிட்டு அவர் என்ன செய்யணுன்றதை இப்போ நான் காட்டுவேன். இந்த முதுகு இந்த தசை தான் வந்து லாட்ஸ்ன்றது, ரெண்டு பக்கம் அகலமாக இருப்பார், முரம் மாதிரி விரியுது இல்லை, அது விரிஞ்சால் தான் இடுப்பு சின்னதாக தெரியும், பாடி வந்து அகலமாக தெரியும். ஸோ உங்கள் பாடியோட அழகுக்கு இந்த முதுகோட தசை விரிய வேண்டியது ரொம்ப அவசியம். அதுக்கு இந்த பயிற்சி உதவும். இந்த பயிற்சியோட பெயர் வந்து கேபிள் புல் ஓவர், கேபிள் புல் அப்படி சொல்லலாம். கேபிள்னா இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸை நம்ம கேபிள்னு சொல்லுவோம், பல பேர் இருக்குது. இந்த கேபிள் நம்ம இப்போ சொல்கிறோம், இதை பிடிச்சிக்கிட்டு அவர் எப்படி செய்வான்னு காமிக்கிறேன். செய்ய செய்ய அந்த முதுகு எப்படி விரிஞ்சு குறையுது. இன்னொரு விஷயம், இதே பயிற்சியை மறுபடியும் நான் சொல்கிறேன், பெண்களும் செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு இந்த இடத்துலலாம் கொழுப்பு குறையும், கொழுப்பு அதிகமாக இருக்கும். நிறைய பெண்களை பார்த்திங்கன்னா அந்த பின்பக்கம் ரொம்ப கொழுப்பு தொங்கும், அதை குறைக்கிறதுக்கு இந்த பயிற்சி உதவும். அதனால் பெண்களும் செய்யலாம், ஆண்களும் செய்யலாம். ஆண்கள் செய்யும்போது அந்த மசில்ஸுடைய சைஸ் அகலம் ஆகும், பெண்கள் செய்யும்போது கொழுப்பு குறைந்து அந்த ஏரியா சின்னதாகும், பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இந்த கேபிள் புல் பயிற்சியை நீங்கள் பார்க்குறீங்க, ரெசிஸ்டன்ஸ் பேண்டை யூஸ் பண்ணி கேபிள் புல்ன்ற பயிற்சி உங்களுடைய முதுகு தசைகளுக்கு, ஆண்களுக்கு என்றால் முதுகை நல்லா விரிக்க செய்து முதுகில் உள்ள எல்லா தசைகளையும் வலுவாக்கி அழகாக காட்டும். இதே பயிற்சி பெண்களுக்கு செய்யும் பொழுது முதுகில் உள்ள கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து உண்மையாக அவருடைய ஷேப் ரொம்ப அழகாக மாறும். இப்போ இந்த பயிற்சியின் ஆரம்பத்திலேருந்து பாருங்கள். முன்ன ஸ்டார்டிங் பொசிஷன், இப்போ அவர் ஸ்டார்ட் பொசிஷன் இப்படி தான் இருப்பார். பார்த்துக்கங்க, கீழ் முதுகு டைட்டாக இருக்கும், கைகள் ரெண்டு விரிஞ்சு அந்த ரப்பர் பேண்ட் அதாவது ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் அவர் இழுத்துக்கிட்டு இருக்கும் முன்னாடி. ஆனால் அவர் முன்னாடி போயிட மாட்டார், பலத்தில் அப்படியே நிறுத்தி வச்சிருப்பார். இதுதான் ஸ்டார்டிங். இங்கேருந்து இப்போ ஒரு பயிற்சி ஆரம்பிக்கிறார், பின்பக்கமாக இழுப்பார் பாருங்கள். ஆரம்பியுங்கள், இழுத்துக்கிட்டே போகிறார் பாருங்கள், ஃபுல்லாக பின்பக்கம் கொண்டு போகிறார், நல்லா ஃபுல்லாக கொண்டு போய் திரும்பவும் மெதுவாக முன்னால் விடுறார், திரும்பவும் பின்பக்கம் இழுக்கிறார். இதுதான் பயிற்சி, நல்லா பின்பக்கம் கொண்டு வந்து டைட் பண்ணி 2 செகண்ட் நிறுத்திட்டு திரும்பவும் முன்னாடி போவார். பயிற்சி நல்லா கவனிச்சுக்கங்க. இதே நீங்கள் ஒரு 10 ரெப்பிடேஷன் செய்யலாம் ஆரம்பத்தில், அல்லது 5 தான் வந்து 5 செய்யுங்க, 5லேருந்து 10, 12, 15 போங்க. ஏற்கனவே நான் சொன்னபடி ஒரு தடவை 15 பண்ணிவிட்டு அது ஒரு செட்டு, அது முடிஞ்ச அப்புறம் அந்த 15 முடிஞ்ச அப்புறம் நீங்கள் அது மாதிரி 3 தடவை செய்யணும்னா 3×15 தடவை செய்கிறீங்க. நிச்சயமாக உங்கள் முதுகு தசைகளுக்கு நல்ல பயிற்சி. முன்னாடி இருந்து கையை நல்லா பின்னு கொண்டுறார், அவருடைய ரெண்டு பாருங்கள் கை முட்டிகள் எல்போஸ் ரெண்டு ஃபுல்லாக பேக் வந்து டைட் பண்ணியாச்சு. அப்புறம் அப்படியே ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறார். பாடி நகரக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க, பாடி அங்கே தான் இருக்கணும். மூமெண்ட் வந்துட்டு கையில் அந்த இதை ரப்பர் பேண்டை கைகளால் மட்டும்தான் இழுக்கணும். ஆனால் எப்படி இழுக்கிறீங்க, அந்த முதுகு தசைகளுடைய பலத்தை பிரயோகித்து யூஸ் பண்ணுறீங்க. உங்கள் ஆக்டிவிட்டியை உங்கள் முதுகு தசைகளை நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி செய்யணும். இங்கே கூடவே போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த வெயிட்டோட நீங்கள் வந்து ஒன்றுமே ஃபீல் பண்ண மாட்டீங்க. முதுகை அப்படியே நிறுத்துங்க, பாடி அப்படியே நிறுத்திட்டு கை மட்டும் அந்த தசையை இழுத்துட்டு போட்டோம், அந்த கை மட்டும் அந்த தசையை பின்பக்கம் கொண்டாந்து டைட் பண்ணட்டும். போத் ஃபார் விமன் ஆஸ் வெல் ஆஸ் மென், ரெண்டு பேரும் செய்யலாம். இப்போ நாம் சொன்ன அந்த பயிற்சியை தரையில் உட்கார்ந்துக்கிட்டோட செய்யலாம். அப்போ அந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் இருக்கக்கூடிய உயரத்தையும் உங்கள் மார்பு உயரத்துக்கு அளவுக்கு குறைச்சிக்கணும். செய்கிற முறையெல்லாம் அதே தான். இந்த கால்களை அவரை பாருங்கள் வச்சு முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்காரு, ரெண்டு கைகளாலையும் பின்னாடி எடுக்கிறார், அவ்வளோதான். சேம் பயிற்சி, ஆனால் பலன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எல்லாம் எவ்ரித்தையும் அதே வயரை உள்ளே எடுத்துக்கோ, பேக் வந்து டைட்டாக இருக்கட்டும், லோ பேக் வந்து அந்த ஆர்ச் இருக்கணும், அப்படி ஆர்ச் மெயின்டைன் பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் கையை பின்பக்கம் கொண்டு போங்க ஃபயர்ஸ், அப்போ தான் பேக் மசில்ஸ் நல்லா க்ரன்ச்சாகி டைட்டாகி டெவலப்மெண்ட் கூடும். சூப்பர், நல்லா இழுங்க, ஸ்லோவாக விடுங்க. பாடி நகரலைன்றது கவனிச்சுங்க, பாடி அங்கே தான் இருக்கும், மூமெண்ட்டு மட்டும் கையால் போயிட்டுருக்கும். ஆனால் பவர் வர்றது வந்து உங்களுடைய முதுகு தசை, குறிப்பாக லாட்டிசமஸ் டார்சி, அதாவது லாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அகலமான முதுகு தசை. கூடவே முதுகில் இருக்கிற எல்லா சின்ன சின்ன தசைகளுக்கும் வேலை கிடைக்கும். மொத்தத்தில் ஆண்களாக தான் மிக அழகான முதுகு தசை வடிவத்தை பெற முடியும். பெண்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், அவங்களும் செய்யலாம். நல்லா கவனிங்க, அவருடைய முதுகை கவனிங்க. எந்த ஆணும் விரும்பக்கூடிய ஒரு அழகான முதுகு இது. இந்த பயிற்சி அந்த அத்தகைய ஒரு முதுகை உங்களுக்கு தரும். இதை நான் குறிப்பாக ஆண்களை கவனிக்க சொல்கிறேன், என்றால் அவர்கள் விரும்பும் அழகிய முதுகை தருவதற்கும் முதுகு ஒரு பலத்தின் ஒரு உற்பத்தி ஸ்தானம். ஸோ இதை நன்றாக டெவலப் செய்யுங்கள், மிக அழகாகவும் மிக ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள். அதே பயிற்சி தான் இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்க்குறீங்க,
உடம்பு அசையாதே கைகள் மட்டும் முன்னும் பின்னும் போகும் முதுகு தசையின் பலத்தால் அது மெதுவாக பின்னுக்கு இழுக்கிறார் திரும்பவும் டைட் செய்கிறார் விடுகிறார்